வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராமிங் ஸ்டேட் ப்ரோக்ராமிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு ஃபார் லூப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபார் இனித்து கீவேர்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு செக்மெண்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த செக்மெண்ட் ஒன் முடிஞ்சதுக்கப்புறமா இட் வில் பி கோ ஃபார் செக்மெண்ட் டூ. இந்த செக்மெண்ட் டூவில் ஓகே, இந்த செக்மெண்ட் டூவில் வேல்யூ வந்து ஒரு கண்டிஷனோ இல்லை எக்ஸ்பிரஷனோ எது கொடுத்துருந்தாலும் இது ட்ரூவாக இருந்ததுன்னா, ட்ரூ மீன்ஸ் ஓகே நான் ஜீரோ, நான் ஜீரோவாக இருந்ததுன்னா இட் இஸ் எ நான் ஜீரோ, நான் ஜீரோவாக இருந்ததுன்னா இட் கம் டு த ஹியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ தேர்ட் பார்ட். ஓகே, இது ஃபுல்லாகவே ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அகெயின் த கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த செக்மெண்ட் த்ரீ, திஸ் வில் பி அ ஃபோர்த். ஓகே, அகெயின் இந்த செக்மெண்ட் தேர்டை முடிச்சதுக்கப்புறமா தென் அகெயின் இட் கம் ஃபார் த ஹியர், இஸ் கால்ட் த ஃபிஃப்த் ஒன். ஓகே, ஸோ திஸ் வில் பி ரிப்பீட்டட். ஓகே, ஸோ இது உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு தேர்ட் போவோம், ஃபோர்த் போவோம், ஃபிஃப்த் போவோம். சப்போஸ் திஸ் வில் பி கிவிங் த ஃபால்ஸ், இது உங்களுக்கு ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட், உங்களுக்கு ஃபால்ஸ் வந்துருச்சுன்னா இட் வில் பி கம் அவுட். ஓகே, லோ போட்டு உங்களுக்கு அந்த வெளியே வந்துடும். திஸ் இஸ் வில் பி அ சிக்ஸ்த் ஸ்டெப் பார்த்துங்க. ஓகே, அண்ட் திஸ் வில் பி அ ஃபார் ஃபால்ஸ் அண்ட் திஸ் வில் பி அ ஜீரோ. இது எப்போ உங்களுக்கு ஜீரோ ஆகுதோ அப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டு உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ இதை தான் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் இயர் த திங்ஸ். இப்போ நம்ம ஒரு டென் வரைக்கும் ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ண வச்சிங்களேன், ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ஐ ஈக்குவல் டு ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஐ இஸ் லெஸ் தென் ஓகே டென். இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ நான் திரும்ப சொல்லத்து உங்ககிட்ட சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்மெண்ட்டில் ஐ ஈக்குவல் டு ஜீரோ, இங்கே ஐ இஸ் லெஸ் தென் டென் அண்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறீங்க இல்லையா. ஸோ இதை நீங்கள் எப்போவுமே ஒரு கான்ஸ்டண்ட்டான விஷயத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த செக்மெண்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான், செக்மெண்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா அதை டெஸ்ட் கண்டிஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான், செக்மெண்ட் த்ரீ அப்படி கிடையாது. இந்த செக்மெண்ட் ஒன் வில் பி ஃபஸ்ட் எக்ஸிக்யூட்டட், அதுக்கப்புறமா செக்மெண்ட் டூ வில் பி கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். இது ட்ரூ ஆகுதுன்னா ஸ்டேட்மெண்ட் த்ரீ அண்ட் அகெயின் இட் கோ ஃபார் த தி செக்மெண்ட் த்ரீ. இது ஃபோர் அகெயின் இட் கோ ஃபார் த திங்ஸ் இஸ் கால்ட் த ஃபைவ். இப்போ இங்கே உங்களுக்கு திரும்பவும் ட்ரூ ஆகுதுன்னா அகெயின் உள்ளதாக வரும், அப்படி இல்லைனா மட்டும்தான் இட் ஜஸ்ட் கம் ஆஃப் அவுட். ஓகே, இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் அண்ட் இஃப் இட் இஸ் ட்ரூ ஹியர், இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ், இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஓகே ஒரு ஒரு இந்த நமக்கு கொடுத்துருக்கு இல்லைங்களா, ஐ ஈக்குவல் டு ஜீரோ அப்படி கொடுத்துருக்கு இல்லைங்களா. இப்போது ஐ ஈக்குவல் டு ஜீரோ, இங்கே ஐ இஸ் லெஸ் தென் டென் அண்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இங்கே நடக்கும்போது பார்க்கலாமா, இங்கே பிரிண்ட் ஆஃப் கொடுத்துக்கலாம், பிரிண்ட் ஆஃப். ஓகே, ஒரு ஐயோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன நடக்க போகுது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐயோட மெமரி மட்டும் நம்ம எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஓகே, ஐயோட மெமரி ஸ்டார்டிங் என்ன இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதுதான் எக்ஸிக்யூட் ஆகுது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, ஐயோட வேலை என்ன இருக்குது, ஜீரோ இருக்குது. ஓகே, ஆயிடுச்சு. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்டில் ஐஎஸ் ஓகேங்க, ஓகே செக்மெண்ட்டில் அண்ட் ஐஎஸ் லெஸ் தென் டென், கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா, ஐஎஸ் லெஸ் தென் டென், வாட் இஸ் ஐ வேல்யூ, ஜீரோ, ஜீரோ இஸ் லெஸ் தென் டென் இஸ் கால்ட் எஸ் ஏ ட்ரூ. ஓகே, இஸ் அ நான் ஜீரோ, இஸ் ஒன் ஒன் உங்களுக்கு ட்ரூ இல்லை, ஒன் இஸ் அ நான் ஜீரோ. ஸோ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுமா. ஓகே, என்ன பிரிண்ட் பண்ணும், ஐயோட வேலையை பிரிண்ட் பண்ணும், ஐயோட வேலைனா ஜீரோ, ஜீரோ பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஹியர் ஐ கேன் பிரிண்ட் த ஜீரோ, ஜீரோ பிரிண்ட் பண்ணிடுது. அகெயின் இட் கோ ஃபார் த செக்மெண்ட் த்ரீ. இப்போ இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும்போது ஐயோட வேல்யூ என்ன ஆகிடுது, இப்போது ஒன் ஆகிடுது. திரும்ப உங்களுக்கு அகெயின் செக் த கண்டிஷன், ஒன் இஸ் லெஸ் தென் டென், கண்டிஷன் ட்ரூ, அகெயின் இட் பிரிண்டிங் த ஐ வேல்யூ, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வரைக்கும் போதும் வச்சுக்கலாம். இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, கண்டிப்பாக வந்துருச்சு, ஐயோட வேல்யூ டென் இருக்குது. இப்போ என்னாகும் பாருங்கள், ஸோ இங்கே கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டென் இஸ் லெஸ் தென் டென், கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸ். ஓகே, கண்டிஷன் தான் உங்களுக்கு ட்ரூ ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபால்ஸ், ஏன்னா டென் இஸ் லெஸ் தென் டென், உங்களுக்கு ஜீரோ ஆகிடுச்சு. அப்போது இந்த செக்மெண்ட் என்ன ஆகிடும், இட் வில் பி கம் அவுட். அப்போ இதில் அவுட் புட் என்னவாக இருக்கும், இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணும் ஒன் எயிட் நைன் வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணும், இங்கே வரும்போது ஐயோட வேலை என்ன இருக்கும், டென் இருக்கும், இட் வில் பி கம்ஸ் அவுட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபார் லூப் செக்மெண்ட், இதை கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இது இதே எக்ஸாம்பிளை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா. ஓகே, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஐ ஓகே ஃபார் ஓகே ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஐ இஸ் லெஸ் தென் டென் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, தென் பிரிண்ட் ஆஃப், பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி கமா ஐ, தட்ஸ் இட். ஓகே, பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே 02 9 தான் பிரிண்ட் ஆகுதுலையா, ஒரு ஸ்லாஷன் கொடுத்து பார்ப்போமா. ஓகே 02 9 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே இப்போது எனக்கு என்ன வேணும்னா, இதை நீங்கள் 10 to 0 பிரிண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். இனிஷியலைஸ் என்ன பண்ணிக்கலாம், இந்த செக்மெண்ட்டில் 10 கொடுத்துட்டு தென் இஸ் கிரேட்டர் தென் ஓகே ஈக்குவல் டு 0. ஓகே அண்ட் ஐ என்ன பண்ணிடணும் நீங்கள் மைனஸ் மைனஸ். ஓகே ஸோ திஸ் வில் பி பிரிண்டட் என்ன இப்போ ரன் ஆகும் பாருங்க. ஸோ 10 to 1. இப்போ எனக்கு என்ன டவுட் என்னென்னா, இப்போ இதுக்கு ஒரு 100 வரைக்கும் இருக்கிறது எல்லா ஆட் நம்பர்ஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். என்ன நம்பர்ஸ்? ஆட் நம்பர்ஸ். அப்போ உங்களுக்கு ஆட் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன வரும், 1 எது வரைக்கும் சொல்லியிருந்தேன், 100 வரைக்கும் சொல்லியிருந்தேன். ஓகே ஸோ ஆட் நம்பர்ஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே செக் பண்ணுவீங்களா, இஃப் ஐ இஸ் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 ஓகே ஈக்குவல் டு 1 இருந்தால் அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டாம், இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ் வச்சுக்கலாம். ஓகேண்ணா ஐ 1 2 3 4 5 6 7 இப்படி தான் நம்ம செக் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா உங்களுக்கு எல்லா ஆட் நம்பர்ஸும் பிரிண்ட் ஆச்சு. இது சரியான மெத்தடாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியான மெத்தட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ஏன் ஐயா 1 1 ப்ளஸ் பண்ணணும், ஐயா என்ன பண்ணிடலாம், ஐ ஈக்குவல் டு இதுதான் சொல்ல வரேன், ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் வேணால் நீங்கள் கொடுக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஓகே இப்போ பாருங்கள் அதே அவுட்புட் தான் நமக்கு, சேம் அவுட்புட் தான் நமக்கு வருது. ஸோ இங்கே எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணும்போது அவங்க சொல்லது என்னென்னா இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ் வரும் இல்லை ஐ மைனஸ் மைனஸ் தான் வரும், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இங்கே என்ன வேணால் நீங்கள் கொடுக்க முடியும். ஓகே ஸோ ஃபர்கட் பண்ணாதீங்க, 3 செக்மெண்ட் ஞாபகம் வச்சிங்க. ஃபஸ்ட் செக்மெண்ட் ஒரு தடவை மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், செகண்ட் செக்மெண்ட் ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும், அண்ட் தேர்ட் செக்மெண்ட் லூப் ஆஃப் த திங்ஸ் இது முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு தென் அகைன் உங்களுக்கு இது செக் பண்ணும். ஓகே ஸோ நீங்கள் இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஈவன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு மாடியூல் 1 இஸ் கம்ப்ளீட்டட், சி ப்ரோக்ராமில் மாடியூல் 1 கம்ப்ளீட்டட். நிறைய 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 ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பேசிக்ஸ் பேசிக்ஸ் இது வரைக்கும் தெரிஞ்சதுனாலே நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஓகே ஸோ ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே நன்றி, வணக்கம்.